Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு அஞ்சு அமேசிங்கான வெப்சைட்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் அந்த வெப்சைட் யூஸ்ஃபுல்லா இருக்குங்கிறத நம்புறோம். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதியவராக இருந்தா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை அழுத்திட்டு கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா எங்களுடைய அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த அஞ்சு வெப்சைட்ஸுடைய லிங்க்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம், மறக்காம யூஸ் பண்ணி பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முதல் வெப்சைட் நேம் வந்து gethuman.com. இந்த வெப்சைட்டுடைய இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, நம்மளுக்கு ஏதாவது பிராண்டுடைய கஸ்டமர் கேர் நம்பர் தேவைப்பட்டாலோ இதில் ஈஸியாக சர்ச் பண்ணி எடுத்துக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு நான் ஆசர் போட்டுக்கிறேன். போட்டுக்கிட்டு இந்த மாதிரி அவங்களோட கஸ்டமர் கேர் நம்பர்லேருந்து எடுத்துக்கிட்டு ஃபர்தராக நம்மளுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் இல்லை, நம்மளால் செக் பண்ண முடியும். ஸோ இதுக்கு கண்டிப்பாக எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செகண்ட் வெப்சைட் நேம் வந்து accountkiller.com. இந்த அக்கௌண்ட் கில்லர் எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னா, நம்மளால் நிறைய பேர் வாட்ஸ்அப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக்லேருந்து எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி சோஷியல் மீடியா அப்ளிகேஷன்ஸ் உள்ள அக்கௌண்ட்ஸை எப்படி டெலீட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு குழப்பமாக இருக்கும். ஸோ இதில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ரொசீஜராக வந்து போட்டிருப்பாங்க எப்படி அக்கௌண்ட்டை டெலீட் பண்ணுறது அப்படிங்கிறத. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இதனால் நம்மளுக்கு கரெக்டாக ஒரு அக்கௌண்ட்டை நம்மளால் ஈஸியாக டெலீட் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேர்ட் வெப்சைட் நேம் வந்து similarsites.com. இந்த வெப்சைட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, நம்மள நிறைய பேர் வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு வெப்சைட்ஸ் நம்ம சர்ச் பண்ணுவோம், அதுக்கு ரிலேட்டடாக உள்ள வெப்சைட்ஸை வந்து இதில் நம்மளுக்கு ஈஸியாக அதுவே எடுத்து காமிச்சிடும். லைக் netflix.com அப்படிங்கிறத நான் வந்து டைப் பண்ணுறேன். ஸோ netflix.com-க்கு ரிலேட்டடாக உள்ளது, ஸோ அது சம்மந்தப்பட்ட வெப்சைட்ஸ் எல்லாமே உங்களுக்கு காமிச்சிடும். இந்த மாதிரி IMDb-லேருந்து எடுத்துக்கிட்டு ப்ரைம் வீடியோ, ஸோ இது எல்லாமே வந்து ஒரு மூவி பார்க்குறதா இருந்தாலுமோ, ஒரு வெப்சீரியஸ் ஸ்ட்ரீம் பண்ணுறதா இருந்தாலுமோ, ஸோ இது மாதிரி ஒரு ரிலேட்டடான வெப்சைட்ஸ், இந்த மாதிரி நீங்கள் எந்த வெப்சைட் வேணுனாலுமோ போட்டு அதோட ரிலேட்டடான வெப்சைட்ஸை நீங்கள் ஈஸியாக இதில் கண்டுபிடிச்சி நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். நாலாவது வெப்சைட்ஸ் வந்து மேக்ஸிமம் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து எடுத்துக்கிட்டு ஒரு புக்ஸ் படிக்கிறவங்க, ஒரு ப்ரொஃபஷனலாக ஒரு விஷயத்தை கற்றுக்கிறவங்க புக்ஸ் மூலயமாவோ லேர்ன் பண்ணுறவங்களுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லலாம். இதில் மில்லியன்ஸ் ஆஃப் புக்ஸ் வந்து இருக்குது, அதுவும் எல்லாமே உங்களுக்கு பேஜ் பை பேஜாக நம்மளால் ரீட் பண்ணிக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் அப்படிங்கிற இந்த புக்கை நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஷோ அதோட ஓப்பன் ஆகினதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இதை நீங்கள் நெக்ஸ்ட்டு கூட கொடுத்துக்கலாம், இல்லாட்டி டேப் கூட பண்ணிக்கலாம். பண்ணுறது மூலிமா அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். அப்புறம் வந்து இதில் ஸ்பீக்கர் ஆப்ஷனை நீங்கள் இனேபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆடியோ இனேபிள் ஆகி டைம் கணக்கில் ஓடும். நீங்கள் ஸ்பீடு மீட்டர் வச்சு அதை இன்க்ரீஸ் டிக்ரீஸ் கூட பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் லைனுக்கு ஜம்ப் பண்ணணுன்னா இந்த இதை கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி பேக்வேர்டுக்கு வரணும்னா இந்த மாதிரி கொடுத்துக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது கண்டிப்பாக எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கண்டிப்பாக யூஸ் பண்ணி. அஞ்சாவது வெப்சைட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச வெப்சைட்ஸ்னு சொல்லலாம், பிகாஸ் இதுலேருந்து நிறையா சாஃப்ட்வேர்ஸ் வந்து நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், getintopc.com. இந்த வெப்சைட்ஸில் வந்து அப்டேட்டடாக எல்லாமே உங்களுக்கு கொடுப்பாங்க. லைக் உங்களுக்கு அடோப் ஃபோட்டோஷாப் தேவைப்பட்டாலுமோ, இல்லாட்டி விஎல்சிலேருந்து எடுத்துக்கிட்டு உங்களுக்கு பிசி சம்மந்தப்பட்ட எல்லா சாஃப்ட்வேர்ஸும் எல்லா ஓஎஸ்க்கு தகுந்த மாதிரி இதில் கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் விஎல்சி மீடியா பிளேயர் கொடுக்குறேன். ஸோ விஎல்சிலேயே வந்துட்டு உங்களுக்கு லாஸ்ட்டு அப் டு டேட் வந்து எதை இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்கோ அது வந்து உங்களுக்கு அப்டேட்டடாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நான் இதுலேருந்து நிறையா இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது, எந்த பக்ஸும் இல்லை. நீங்களும் மேபி ஒரு லேப்டாப் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதுலேருந்து இன்ஸ்டால் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் அஞ்சு வெப்சைட்ஸ் பற்றி பார்த்துருவோம். உங்களுக்கு கண்டிப்பாக மேபி ஒன் ஆர் டூ வெப்சைட்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் எழுதிட்டு கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.